பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தைகளை கேட்போம், பயன்பெறுவோம், பலன் கொடுப்போம். திருதூதர் பணியிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 42-47 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பெற்று உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்பு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குலத்தார் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3-9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத, மாசற்ற, ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை,
எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவானினுடைய நற்செய்தி பிரிவு 20 வாக்குகள் 19 31 முடிய. அன்று வாரத்தினுடைய முதல் நாள், அது மாலை வேளை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தினுடைய கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்களது நடுவிலே நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தன்னுடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். பன்னிரருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளிலே ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவிலே என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்களது நடுவிலே நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவிலே இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தன்னுடைய சீடர்கள் முன்னிலையிலே செய்தார். அவையெல்லாம் இந்த நூலிலே எழுதப்படவில்லை. இயேசுவே இறை மகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும், நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்த நூலிலே உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கினியவர்களே, தோமாவினுடைய ஒரு நல்ல சாட்சியத்தை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவது வாசகத்திலே நாம் படிக்க கேட்டோம், அவர்கள் அத்தனை பேரும் மனமொத்து வாழ்ந்து வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். பேதுருவினுடைய மடலிலே எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான கூற்று, உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தையை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த நூலிலே எழுதப்படாத பல காரியங்கள் உள்ளன. இவை எல்லாமே இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காக, நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று யோவான் இங்கு பதிவு செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஆன்ம வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே திடம் பெறுவதற்காக நம்முடைய நம்பிக்கையினுடைய குறிக்கோளாகவே அது அமைகிறது என்பதை பேதுரு மிக அற்புதமாக இங்கு கையாண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய நம்பிக்கையான
அந்த மீட்பராகிய மெசியாவே ஆண்டவர் என்று நம்பி அவர் பொருட்டு நாம் எல்லாருமே வாழ்வு பெற வேண்டும். அந்த வாழ்வை நாம் மற்றவர்களோடு பரிமாறிக்கொள்ளவே அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் அன்றைக்கு நம்பினவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாய்கூடி தங்களது வாழ்வை மற்றவர்களோடு பரிமாறி ஒரே அப்பத்தை உண்டு இறை வார்த்தையை கேட்டு அதை தியானித்து ஒரு நல்ல ஆதி கிறிஸ்தவ வாழ்வை அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை நாம் இங்கு வாசிக்க பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய நம்பிக்கை நமக்கு வாழ்வு தர வேண்டும், அதுதான் சிறப்பு மிக்கது. தோமா நம்பினார், தான் என்னுடைய விரலை விட்டு நான் பார்ப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவர், இதோ தோமா என் கைகள் உன் விரலை இடு, நம்பிக்கை அற்றவனாய் இராதே, நம்பிக்கை கொள் என்று அழைப்பு கொடுத்த போது நீரே என் ஆண்டவர், நீரே என்னுடைய கடவுள் என்று சொல்லி மிக அற்புதமாக பணிவை பெற்றுக்கொண்டார், பணிந்தார், நம்பினார் என்பதை வெளிப்படுத்தினார் என்பதை இந்த நாளிலே நாமும் அறிய பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவரது வார்த்தையை நாம் நம்பி விசுவாசம் கொண்டு வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இன்றும் அதிக ஆர்வத்தோடு ஆசையோடு இறை வார்த்தைகளை வாசிப்போம், அந்த வார்த்தைகளை கேட்போம், ஆண்டவர் உள்ளத்திலே நம்மோடு உரையாடுகின்ற அந்த வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்குமே உரமாகட்டும். நாம் ஒவ்வொருவருமே வாழ்வு பெறுவோம். இனிய நாளாய் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திட ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆமென்.